இந்த வருடம் தமிழ் சினிமாவில் ஏராளமான புதுமுகங்கள் நாயகன் நாயகியாக அறிமுகமாகி அவர்களில் ஒரு சிலர் வெற்றி கொடியையும் நாட்டியுள்ளனர். முன்னணி நடிகர் நடிகைகளுக்கு சவால் விடும் வகையில் இவர்களின் படங்கள் வசூலில் சாதனை படைத்து கோலிவுட்டையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இந்த வருடம் அறிமுகமான நடிகர் நடிகையர் அவர்கள் நடித்த படங்கள் பற்றி பார்க்கலாம். ஜிவி பிரகாஷ். தமிழ் சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளராக திகழும் ஜிவி பிரகாஷ் இந்த வருடம் டார்லிங் படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமாகினார். அறிமுகமான படம் பென்சில் என்றாலும் டார்லிங் முந்திக் கொண்டு விட்டது. அடுத்ததாக இவரின் நடிப்பில் வெளியான த்ரிஷா இல்லன நயன்தாரா படமும் வெற்றி பெற்றதில் தமிழ் சினிமாவின் பிஸியான நடிகராக மாறிவிட்டார் ஜிவி பிரகாஷ். மேலும் இந்த வருடம் தமிழ் சினிமாவை ஆட்டி படைத்த பேய் படங்களை தனது டார்லிங் படத்தின் மூலம் தொடங்கி வைத்தவர் என்ற பெருமையும் ஜிவி பிரகாஷ் கைப்பற்றியுள்ளார். சண்முக பாண்டியன். கேப்டன் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் சகாப்தம் படத்தின் மூலம் நாயகனாக தமிழ் சினிமாவில் தனது பயணத்தை தொடங்கியுள்ளார். சகாப்தம் பெரிதும் கை கொடுக்காத நிலையில் தற்போது தனது தந்தை விஜயகாந்துடன் இணைந்து தமிழன் என்று சொல் என்ற படத்தில் நடித்து வருகின்றார். விஜய் யேசுதாஸ். பாடகர் விஜய் யேசுதாஸ் தனுஷ் நடிப்பில் வெளியான மாறி படத்தின் மூலம் நடிகராக மாறியுள்ளார். இந்த படத்தில் காவல்துறை அதிகாரியாக நடித்து அதிரடி காட்டியிருந்தார் விஜய் யேசுதாஸ். கிரிஷ், ஹரி ராகவேந்தர் போன்ற பாடகர்களின் வரிசையில் நடிகராக மாறியிருக்கும் விஜய் யேசுதாஸ் தொடர்ந்து நடிப்பிலும் கவனம் செலுத்த இருக்கின்றாராம். கீர்த்தி சுரேஷ். விக்ரம் பிரபு ஜோடியாக அறிமுகமான இது என்ன மாயம் திரைப்படம் வெளியாவதற்குள் அடுத்தடுத்து படங்களில் ஒப்பந்தமாகி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார் கீர்த்தி சுரேஷ். தற்போது சிவகார்த்திகேயனுடன் இவர் இணைந்து நடித்த ரஜினி முருகன் பொங்கலுக்கு வெளியாக உள்ளது. தொடர்ந்து பாபி சினிமாவின் பாம்புச்சட்டை, தனுஷின் புதிய படம் ஆகியவற்றில் நாயகியாக நடித்து வருகிறார் கீர்த்தி சுரேஷ். தீபா சந்நிதி. சித்தார்த் நடிப்பில் வெளியான எனக்குள் ஒருவன் படத்தில் நாயகியாக அறிமுகமானவர் தீபா சந்நிதி. கன்னட படங்களில் நடித்து வந்த இவரை தனது எனக்குள் ஒருவன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அழைத்து வந்தார் சித்தார். கன்னடத்தில் ஹிட் அடித்த இப்படம் தமிழில் சரியாக போகவில்லை. அதனைத் தொடர்ந்து ஆர்யாவுடன் இணைந்து யச்சன் படத்தில் நடித்தார். யச்சனும் இவருக்கு கை கொடுக்காத நிலையில் அடுத்து ஒரு சரியான வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார். அமேரா தஸ்தூர். தனுஷ் நடிப்பில் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்ற அநேகன் திரைப்படத்தில் நாயகியாக அறிமுகமானவர் அமேரா. பெரிய வெற்றி படம் என்ற அளவில் இல்லாவிடனும் ஓரளவு வெற்றிகரமாக ஓடிய இப்படத்திற்கு பின் வேறு தமிழ் படங்கள் எதிலும் இவர் நடிக்கவில்லை. தற்போதைய நிலவரப்படி பாலிவுட் படங்களில் மட்டும் கவனம் செலுத்தி வருகிறாராம் அமீரா தஸ்தூர். ஐஸ்வர்யா தத்தா. இயக்குனர் ராம் பிரகாஷ் ராயப்பாவின் தமிழுக்கு எண் ஒன்றை அழுத்தவும் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நாயகியாக அறிமுகமானவர் ஐஸ்வர்யா தத்தா. அடுத்து இவர் நடித்த பாயும் புலி பெரிதாக கை கொடுக்கவில்லை. தற்போது அருள்நிதியின் ஆறாவது சினம், சட்டம் மற்றும் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என போன்ற படங்களில் ஐஸ்வர்யா தத்தா நடித்து வருகின்றார். இவர்களில் எத்தனை பேர் கோலிவுட்டின் நம்பிக்கை நட்சத்திரமாக மாறப்போகின்றனர் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.